ஜூலை மாதம் 31ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொறுத்தனைகளை நிறைவேற்றுவேன். திருப்பாடல் 116:12-13 வசனங்கள். ஆமென். அன்பு தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும்? இது வந்த மாதத்தின் இறுதி நாளாகி இன்று உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது இதோ உம்முடைய மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து உமது பெயரை நாங்கள் தொழுகிறோம். எல்லா மக்களுடைய முன்னிலையிலும், எல்லா சபைகளுடைய முன்னிலையிலும் உமக்கு எங்களுடைய பொறுத்தனைகளை, நன்றி பொறுத்தனைகளை நிறைவேற்றுகிறோம். ஆமென். அன்பு தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய வல்லமையான கரம் எங்களை வழிநடத்திருக்கின்றது. இதோ இந்த நாளை நினைத்து பார்க்கும்போது, இந்த மாதத்தை நினைத்து பார்க்கும்போது, ஆண்டவரே, எத்தனையோ விதமான அதிசயங்கள், அற்புதங்கள் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, அப்பா, நாங்கள் கேட்க நாங்கள் கேட்பதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த மாதத்தை தொடங்கும் போது எத்தனையோ கவலைகள், எத்தனையோ கலக்கங்கள், எப்படி இந்த மாதத்திற்குள்ளாக நுழைவது, எப்படி இந்த மாதத்தினுடைய தேவைகளை சந்திப்பது, எப்படி இந்த மாதத்தில் கடன்காரனுக்கு பதில் சொல்வது, வீட்டு வாடகை எப்படி கொடுப்பது, பிள்ளைகளுடைய பணத்தை, பள்ளி கட்டணத்தை எப்படி செலுத்துவது என்றெல்லாம் பலவிதமான கவலைகள், கலக்கங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், எத்தனையோ இந்த அவமானங்களை நாங்கள் இந்த மாதத்தில் சந்தித்திருக்கலாம். எத்தனையோ கடன் பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம். எத்தனையோ நிறைவேறப்படாத ஆசைகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம். அப்பா, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை நிறைவாய் வழிநடத்தியிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. எங்களுடைய பாதங்கள் கல்லில் மோதாதபடி உம்முடைய கரங்களினால் எங்களை தாங்கி கொண்டீங்கப்பா. சிங்கத்தின் மீது, விரியன் பாம்பின் மீது நாங்கள் நடந்து சென்ற போதிலும் கூட, இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பின் மீது நாங்கள் நடந்து சென்ற போதிலும் கூட, எல்லாவற்றையும் எங்களுடைய சார்பாக நீங்கள் மிதித்து போட்டுவிட்டீங்க. எங்களுடைய வழிகள் எல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டீங்க. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எதிலுமே குறைவுபடவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும், குறைவுபாடுள்ள சூழ்நிலைகளிலும் கூட உம்முடைய கரம் நிறைவாய் எங்களை வழிநடத்தி இருக்கிறது. கொள்ளை நோய் நின்று எங்களை பாதுகாத்து கொண்டீங்க. இதோ நோய்கள் எங்களை சூழ்ந்த போதிலும், ஆண்டவரே, பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்த போதிலும், தீங்கு எங்களுக்கு எதிராக நேர்ந்த போதிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்ததுனால எதுவுமே எங்களை அஞ்சி விடவில்லை, எதுவுமே எங்களை விழுங்கி விடவில்லை. நீதாமே எங்களை பாதுகாத்து கொண்டீர். என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன் குரலை கேட்பேன். துன்ப நாளில் நான் உன்னோடு இருந்து உன்னை விடுவித்து பெருமைப்படுத்துவேன் என்று உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களோடு கூட இருந்தபடியினால, நாங்கள் உம்முடைய பெயரை அறிந்திருந்தபடியினால நீர் எங்களை உயர்ந்த விடத்தில் வைத்தீங்கப்பா. உம்முடைய அன்பு நிமித்தமாய், உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாய், ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடினதின் நிமித்தமாய், இதோ எல்லா விதமான சூழ்நிலைகள் நின்றும், அச்சங்களில் நின்றும், பயங்களில் நின்றும், நோய்களில் நின்றும், வியாகுலங்களில் நின்றும், எங்களுடைய கண்ணீர்களில் நின்றும் நீதாமே எங்களை பாதுகாத்து எங்களை விடுவித்து கொண்டிருப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் மீட்பை உனக்கு காண்பிப்பேன் என்று உம்முடைய வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாழ்நாளை நீட்டித்து கொடுத்து, நீடித்து கொடுத்து உம்முடைய மீட்பை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு செய்திருப்பா. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என்ற உம்முடைய வசனத்தின்படியே உம்மை தேடுகின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதிலுமே குறைவுபடாதபடி இந்த மாதம் முழுவதும் உமது நன்மைத்தனத்தினால் எங்களை நிரப்பிருக்கீங்கப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நானே உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை கற்பித்து உன்னை நடப்பிப்பேன் என்ற உம்முடைய வசனத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் எந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், யாரோடு எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் நீதாமே எங்களுக்கு ஆலோசனை தந்து, எங்களுக்கு படிப்பித்து கொடுத்து, நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு காட்டி கொடுத்து, செம்மையான நிறைவான பாதையில் நீர் எங்களை வழி நடத்திருக்கீங்கப்பா. நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தண்ணீரை கடக்கும் போதும், நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது, தீயில நடக்கும் போது, ஆண்டவரே, எதுவுமே எங்களை மூழ்கிவிடவில்லை, எதுவுமே தீயங்களை சுட்டரிக்கப்படவில்லை. நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர். இதோ நான் உன்னை கடைசியாக்காமல் முதல்வனாக்குவேன். நீ தாழ்ந்து போகாமல் உயர்த்தப்படும்
போகப்படுவாய் என்று உம்முடைய வசனத்தின்படியே எதிலுமே நாங்கள் தாழ்ந்து போகலப்பா, எதிலுமே நாங்கள் தாழ்ந்து போகல. யார் முன்னாடி நாங்கள் தலை குனிந்த நீர் விடவில்லை ஆண்டவர. எல்லார் முன்னாடி எங்களை தலை நிமிர பண்ணினீரே தவிர, யார் முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டு தலை குனிர நீர் விடவில்லை ஆண்டவர. அப்பா உம்முடைய இரக்கத்திற்காக உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர. இதோ நானே ஆண்டவர் என்றும், எனக்காக காத்திருப்பர் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்படுவதில்லை என்றும் நீர் அறிந்து கொள்வா என்று எசாயா புத்தகம் 49:23 நாங்கள் வாசிப்பது போல, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உமக்காக உம்முடைய பாதத்திலிருந்து காத்திருந்தபடியினால யார் முன்னாடி நீங்கள் வெட்கப்பட எங்களை விடவில்லை ஆண்டவர. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. உடல் சுகத்திற்காக நன்றி, உடல் பலத்திற்காக நன்றி, எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டிரே நன்றி. இதோ இந்த கொள்ளை நோய் எங்களை அணுகாதபடிக்கு எங்கள் குடும்பத்தாரை சுற்றிலும் நீர் அப்பா வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிரே, அதற்காக உமக்கு நன்றி. கடன் காரங்களுக்கு முன்பாடு பதில் சொல்ல எங்களுக்கு பலன் தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நிறைவேறப்படாத ஆசைகளை குறித்து நாங்கள் கவலையோடு இருந்த போது, என் அன்பு மகனே மகளே, ஏற்ற நேரத்தில் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி உடைய வல்லமையுள்ள வசனத்தினால, உடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி, இதோ உடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு பலனை கொடுத்தீரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நீர் தருகிற பலனினால எங்களை இடை கட்டினீரப்பா. நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே ஆராதிக்கிறோம். அப்பா உம்முடைய இரக்கம் பெரியதாயிருந்திருக்கின்றது, உம்முடைய அன்பு இந்த மாதம் முழுவதும் பெரிதாயிருக்கின்றது ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும், நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக, சந்தித்த வெவ்வேறு சூழ்நிலைகளுக்காக, பல்வேறு தரப்பட்ட மக்களுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் அவமானப்பட்டு நின்றோமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் எங்களை தலைநிமிர பண்ணினீரே. இதோ உம்முடைய வசனத்தின்படியே எல்லாரும், எங்களுக்கு எதிராக எழுந்தவர்கள் எல்லாரும் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் கண்டுணரும்படி அவர்களுடைய கண்கள் நீர் திறந்து கொடுத்திரப்பா. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று சொல்லி உம்முடைய வழிகளுக்கு எங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும்படி அப்பா, ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கான ஒரு இருதயத்தை எங்களுடைய இருதயத்தில் நீர் கொடுத்தினீரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய வழிகள் உம்முடைய வழிகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய வழிகளின்படி நீர் எங்களை நடத்தி சென்றிருக்கின்றீரப்பா. புத்துயிர் கொடுத்தீர், எங்களுக்கு பலனை கொடுத்தீர், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு எதிராக எழுந்த போதிலும், உம்முடைய சித்தத்திற்கு எதிராக நாங்கள் வாழ்ந்த போதிலும், அநேக நேரம் உம்முடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாதிருந்த போதிலும் கூட ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை குறித்து சலிப்படையவில்லை ஆண்டவரே. நீர் சலிப்படையாத தேவமாப்பா. இதோ எங்களுடைய வருகைக்காக, இதோ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி எங்களை உரிமை கொண்டாடி, எங்களுடைய உரிமை சொத்தாக்கி ஆண்டவரே எங்களுக்காக நீர் காத்திருக்கின்ற தெய்வம். நானே உங்களை உருவாக்கினேன், நானே உங்களை தேற்றுவேன் என்ற உம்முடைய வசனத்தின்படி சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம், மனம் சோர்ந்து போயிருந்த நேரங்களில் எல்லாம், நம்பிக்கையற்ற இருந்த நேரங்களில் எல்லாம், இதோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த தொல்லை, எனக்கு ஏன் இந்த வியாதி என்று சொல்லி கேள்விகளுக்கு மேல் கேள்வி கேட்டு குழப்பமாயிருந்த நேரங்களில் எல்லாம், மன உளைச்சல்களோடு இருந்த நேரங்களில் எல்லாம், மனம் அங்கலாய்த்து கொண்டிருந்த நேரங்களில் எல்லாம், இதோ நானே உன் கடவுள் என்று சொல்லி, நானே உன் நாயன் என்று சொல்லி உங்க தோல் மீது எங்களை சுமந்து கொண்டீங்கப்பா. என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் 5:4 நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரே உமை தேடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றீரப்பா. நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமை அன்பு செய்யாத, உமை ஆராதிக்காத, உமக்கு நன்றி சொல்லாத எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும், வாழ்நாளில் தன் அனுபவிக்கின்ற நன்மைகளை கண்டுணர முடியாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் எங்களுடைய குடும்பத்திலும் கூட உள்ளனர் ஆண்டவரே. இது அந்த கொள்ளை நோய் நிமித்தமாக, பசி பட்டினியின் நிமித்தமாக அப்பா வாழ்நாளில் குறைகளை மாத்திரமே கண்டு கொண்டிருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகள் உம்முடைய நன்மை தனங்களை உணராதபடிக்கு எத்தனையோ பேருடைய கண்களும் இருதயங்களும் கட்டப்பட்டிருக்கின்றனவே. அப்படிப்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி அறிந்த ஆராதனைகளையும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளில் எங்களுடைய கத்தோலிக்க திரு அவை இதோ புனித லோயாலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசு சபை குருக்களுடைய நிறுவனரும் ஆன்மீக பயிற்சிகள் என்னும் ஆன்மீக பெட்டகத்தை திரு அவைக்கு வழங்கியிருப்பவருமாக புனித லோயாலா இஞ்ஞாசியாருடைய புனித லோயாலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த புனிதருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், இதோ இந்த உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு இராணுவ தலைவராகிய இவர்
அரண்மனையில் பிறந்து வாழ்ந்த அவர் உலக பெருமைகளையும் உலக வளமைகளையும் வலிமைகளையுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு போரில் குண்டு அடிக்கப்பட்டதுனால, இதோ உடல் நலக்குறைவினால சோர்வோடு வேதனையோடு ஒன்றும் செய்ய முடியாமல் மிகுந்த வருத்தத்தோடு மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் இதோ அவருடைய வாழ்க்கையில் நீர் இடைப்படுகின்றேன். ஆமாண்டவரே, இதோ புனிதருடைய வாழ்க்கை விழா வாழ்க்கையினுடைய குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தையும் கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கை முறைகள் அடங்கிய ஒரு புத்தகத்தையும் அவருடைய கையிலே பெறுகின்றார். இதோ அவற்றை வாசித்த போது, அவற்றை தியானித்த போது, இதோ ஒரு சாதாரண மனிதர்களாகி இவர்களெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து இந்த புனிதர் என்ற நிலை அடைந்திருக்க போது, இதோ ஆண்டவருடைய மாட்சியில மகிமையில பங்கெடுத்திருக்கிற போது, ஏன் என்னாலும் பங்கேற்க முடியாது, ஏன் என்னாலும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி இதோ தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். இதோ இனிமேல் என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்காகவே, ஆண்டவருடைய மகிமைக்காகவே, இதோ இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்தை நோக்கியே ஓடினேன், இதோ இந்த நாள் முதல் என் ஆண்டவருக்காக வாழ்வேன், என் ஆண்டவருக்காக ஓடுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஆண்டவரே, இதோ நாங்கள் ரோமர் புத்தகம் 8:28 வாசிப்பது போல, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே தூய ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இது அந்த துன்பமான நேரத்தில், இது அந்த துயரமான நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டீர். இது அந்த துன்பத்தையும் கூட நன்மையாக மாற்றினீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை அவருக்கு வெளிப்படுத்தினீரப்பா. தாமுன் குறித்து வைத்து அவர் அழைத்திருக்கிறார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானரை தம் ஆட்சியிலும் பங்கு பெறச் செய்தார் என்று உம்முடைய வசனத்தின்படி அவரை நீர் முன்குறித்து வைத்ததுனால இது அந்த துன்பம் நிறைந்த சூழ்நிலையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டீர். இது ஒரு சாதாரண வாழ்க்கை அவர் வாழவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை உமக்காக வாழ்ந்தார், உமக்காக ஓடினார். உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய ஆட்சிக்காகவே செய்யுங்கள் என்று சொல்லி 1 Corinthians 10:33 நாங்கள் வாசிப்பது போல, உமக்காகவே வாழ்ந்தார், எல்லாவற்றிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தினார். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி 3:17 நாங்கள் வாசிப்பது போல, புனித லோயலா இஞ்ஞாசியார் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்முடைய மகிமையை நாடினார், உம்முடைய மகிமையை தேடினார். அப்பா, அப்படியாக உம்முடைய மாட்சியில் அவருக்கு நீர் பங்கு கொடுத்து, இதோ ஆண்டவரே, இது அந்த புனிதர் வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இதை தான் நீர் சொல்லி கொடுக்கின்றேன். செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை காண ஆண்டவரே, இயற்கைகளிலும் நாங்கள் செய்கின்ற தொழிலிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் உம்மை நாங்கள் நாட, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த இதோடு இருந்த புனிதர் வழியாக எங்களை அழைப்பு விடுக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சோர்வுகள், பலவீனங்கள், நோய்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்றீர். எல்லாவற்றிலும் உமக்கு ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. அந்த திட்டங்களில் நீர் உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய மகிமைக்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க இந்த புனிதர் வழியாக எங்களை அழைக்கின்றீர். ஆண்டவரே, இதோ அந்த புனிதர் புனித இயேசு சபை என்ற ஒரு சபையை உருவாக்கி, இதோ அந்த சபையின் மூலமாக எங்களுடைய திருச்சபையில் எத்தனையோ அரிய பெரிய காரியங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், சுவைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சபையின் வழியாக எத்தனையோ பேர் ஆண்டவரே இறை ஆட்சிக்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், இதோ உம்முடைய அன்பை சுவைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த புனிதர் வழியாக இதோ எங்களை முழுவதுமாக எங்களுடைய திருச்சபையை, எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள், திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஒவ்வொருவரை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த இயேசு சபை குருக்கள், எங்களுடைய திருச்சபைக்காக ஆற்றுகின்ற எல்லா பணிக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ கல்வி பணிகள், எத்தனையோ சமுதாய பணிகள் என்று நீர் வெட்டு சென்ற அந்த இறை பணி அவர்கள் தொடர்ந்து ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்பா, இதோ இந்த இரவு நேரத்தில் இந்த இயேசு சபை குருக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த சபையை வழிநடத்துகின்ற தலைவர்கள், இந்த சபையிலிருந்து வழி நடத்துகின்ற எல்லா குருக்கள், இந்த சபைக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கின்ற எல்லா குருத்துவ மாணவர்களையும் கூட நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தூய ஆவியானவருடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பி தொடர்ந்து கூட ஆண்டவரே இந்த சபையின் வழியாக உம்முடைய நாமம் ஆட்சிப்படுத்த இதோ தன்னுடைய சபை நிறுவனரான புனித லோயலா இஞ்ஞாசியருடைய வாழ்க்கை முறையை அவர்களும் பின்பற்றி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை மாற்றக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஒவ்வொரு குருவானவருக்கும்
நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து புனிதருடைய வல்லமையுள்ள பரிந்துரையை எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் நாடி தேடுகிறோம் ஆண்டவரே. இந்த நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த நோயினால் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் ஆண்டவரே. படைத்தவரே, பாதுகாக்கின்றவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றவரே அப்பா, உம்மாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. இதோ ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு நாளும் இந்த நோயால் பாதித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நாங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, வாழ்வாதாரங்களை இழந்து வேலை வாய்ப்புகளை இழந்து எப்பொழுது தீரும் இந்த வேதனை என்று கவலையோடு பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்றாட தேவைகளை நிறைவேற்றப்பட முடியாமல் அடிப்படை தேவைகளை கூட சந்திக்கப்பட முடியாமல் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்சி செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற நாட்டு தலைவர்கள், நாட்டை ஆளுகின்ற ஆளுநர்கள், எங்களுடைய காவல்துறையினர்கள், எங்களுடைய இராணுவ தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய ஜெபம் யார் யாருக்கெல்லாம் அவசியமாக இருக்கின்றதோ, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆன்மீகத்தில் அக்கறை இல்லாம, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை இல்லாம சொர்வோடு இருக்கிற பிள்ளைகள், கேள்விகளோடு குழப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகள், மன உளைச்சல்களோடு இருக்கிற பிள்ளைகளையும் கூட நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் எந்த ஒரு முக்கியமான தீர்மானங்களை எடுக்கவிருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. தவறான பாதையில் பிள்ளைகள் விழுந்து விடாதவாறு, ஆன்மாவை பிள்ளைகள் இழந்து விடாதவாறு, நீர் கொடுத்த மேன்மையை மாட்சியை பிள்ளைகள் இழந்து விடாதவாறு நீதாமே பிள்ளைகளுக்கு ஆலோசனை தந்து எல்லா விதமான பாவ சூழ்நிலைகள் இருந்தும் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, இதோ என்னுடைய கண்ணை உண்மையில் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற உடைய வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதாமே ஒரு ஆலோசகராக இருந்து ஆலோசனை சொல்லி பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. தவறான பாதையில விழுந்து விடாதபடி, சிந்தனையினாலும் சொற்களினாலும் செயல்களினாலும் அப்பா நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி, இதோ இந்த உலகத்தின் தெய்வனான அந்தவரே இந்த சாத்தான் விரிக்கிற வலைக்குள் நாங்கள் விழுந்து விடாதபடி உடைய ரத்த கோட்டைக்குள்ளராக எங்களை வைத்து மறைத்து கொள்ளுங்கப்பா. இதோ உமை நோக்கியே எங்களுடைய கண்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமை நோக்கியே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. குடும்பங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்கள் இருக்கிற கடன் பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிற இளைஞர்கள், இதோ எத்தனை படித்தும் இவ்வளவு படித்தும் எனக்கு வேலை இல்லையே, எத்தனை நாள் நான் இப்படியாகவே வேலை இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ இளம்பெண்கள் இருந்த வேலையும் கை நழுவி போய்விட்டதே என்று சொல்லி ஆண்டவரே வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள், ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்காக, ஒரு நல்ல கணவனுக்காக, ஒரு நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகி ஒரு இரண்டு ஆண்டுகள் கூட ஒன்றாக வாழ முடியாமல், கணவன் மனைவிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல், கசப்புணர்வுகளோடு வெறுப்புணர்வுகளோடு ஆண்டவரே அப்பா டைவர்ஸ் வரைக்கும் சென்றிருக்கிற எத்தனையோ தம்பதியினர்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாய், திருமணம் என்ற திருவரு சாதனத்தினுடைய மேன்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இறுதி வரைக்கும் ஆண்டவரே உமது அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை ஆசீர்வாதத்தை இளம் தம்பதியருக்கு நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. இளைஞர் இளம்பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாவத்தில் விழுந்து கிடக்கிற இளைஞர் இளம்பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் எழுந்து ஆண்டவரே தேவமுடைய அன்பை உணராதபடிக்கு இருக்கின்ற எல்லா இளைஞர் இளம்பெண்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேட வேண்டுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்தவர்களை, பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிற மூதாதை இல்லறங்களில் இருக்கிற எல்லா பெற்றோர்களையும் கூட நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதோ என்னை அன்பு செய்ய என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்களா, என்னை மீண்டும் குடும்பத்தோடு இணைத்துக் கொள்வார்களா என்று சொல்லி பிள்ளைகளுடைய அன்புக்காக, இதோ என்னுடைய மகன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவாளா என்று சொல்லி பிள்ளைகளுடைய குரலை கேட்பதற்காக இயக்கத்தோடு இருக்கிற எத்தனையோ முதாதையர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ முதியோர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் அவர்கள் நிரப்பப்படும் போது இதோ இந்த உலக
அன்பிற்காக அவர்கள் ஏங்க மாட்டார்கள் அப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பிரசன்னமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னும் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே மரண படுக்கல் இருக்கின்றார்களோ, மருத்துவமனையில் ஐசியூவில் யாரெல்லாம் வாழ்க்கையோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார்களோ, ஒவ்வொருவரையும் கூட உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் ஆண்டவரே யாரெல்லாம் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் அவசியமாக இருக்கின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளராக நீங்கள் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக நீங்கள் வைத்து மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமை, அந்தகாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும் ஆண்டவரே. அதிகாலை வேலையில் இது வந்து புதியதொரு மாதத்திற்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகின்ற இந்த நாளில் ஆண்டவரே புதிய நம்பிக்கையோடும் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு இம்மட்டுமாய் வழிநடத்திய நீர் தொடர்ந்து கூட எங்களை வழிநடத்துவீர் என்ற ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் காலடி எடுத்து வைக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த ஏறெடுத்த எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவேயுடைய மகிமையுள்ள ஜீவனுள்ள உன்னதமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்க ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.